உணவு இல்லை உணவு இல்லை உணவு உழவை மீட்போம் உலகை காப்போம் போட்டு பாருங்க அப்புறம் பாருங்க நாட்ட நமது சின்னம் விவசாயி நம்ம இந்தியன் டீமுடைய நட்சத்திர வீரரான பும்ரா சமீபத்துல தொலைக்காட்சி தொகுப்பாளினியான சஞ்சினா கணேசன பர்சன்ஸ் ஆன ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேரை மட்டுமே இன்வைட் பண்ணி அவருடைய மேரேஜை முடிச்சிருந்தாரு அவங்களுடைய திருமண புகைப்படங்கள் எல்லாமே சோஷியல் மீடியால பயங்கரமா வைரலாச்சு அதுக்கு பல ரசிகர்கள் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருந்தாங்க இந்த மாதிரி பல பேர் பும்ராவுக்கு வாழ்த்துக்களை சொல்லி அவங்களுடைய கண்டிஷனல் லவ் காமிச்சிருந்ததுனால பதிலுக்கு எல்லாருக்குமே நன்றி சொல்ற விதமா பும்ராவும் ஒரு போட்டோவை வெளியிட்டு இருந்தாரு உங்களுடைய அன்கண்டிஷனல் லவ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சேர்ந்து தம்பதிகளா நடந்து வரும்போது மத்தாப்புகளையும் பட்டாசுகளையும் வச்சு ரெண்டு பேருமே வரவேற்கிற விதமா பல ஆடியன்ஸ் அவங்கள வெல்கம் பண்ணி இந்த போட்டோவை பும்ரா ஷேர் பண்ணிரு பல பேர் கடுப்ஸ் ஆயிருக்காங்க என்ன ரீசன் கேட்டா ரெண்டாயிரத்தி பதினேழாவது வருஷம் தீபாவளி அப்போ பும்ரா அவரோட ட்விட்டர் பக்கத்துல குடும்பத்தோட சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஒரு போட்டோவை ஷேர் பண்ணி அதுல எல்லாருக்குமே தீபாவளி வாழ்த்துக்கள் சொன்னதோடு மட்டும் இல்லாம பட்டாசு விடுக்கிறத தயவு செஞ்சு தவிர்த்துருங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணிட்டாரு இந்த ஒரு ட்விட்டரை பார்த்துட்டு பல பேரு வாவ் ரும்ரா வேற லெவல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன அட்வைஸை எல்லாருமே ஃபாலோ பண்ணாங்க இந்த நிலைமையில தான் அவர் சொன்னதை இந்த நிமிஷம் எல்லாருமே ரிமைண்ட் பண்ணி ஓ தீபாவளி அப்போ தான் பட்டாசு வெடிக்க கூடாது சரி மேரேஜ் அப்பலாம் பட்டாசு வெடிக்கலாமா அப்படின்னு சொல்லி கோபமா நெட்டிசன்ஸ்ல பல பேர் கேள்விகளை கேட்டிருக்காங்க பும்ராவுக்கு இப்போ தான் மேரேஜ் ஆயிருக்கு இந்த சுச்சுவேஷன்ல பட்டாசு வெடிச்சது ஒரு சர்ச்சையா கிளம்பியிருக்கா அப்படின்னு ஒரு பெரிய தலைவலியான விஷயமா மாறிருக்கு இந்த ஒரு விஷயம் ஏன்னா ரசிகர்களை தாண்டி சமூக ஆர்வலர்கள் அந்த அரசியல்வாதிகள் பல பேரையும் இந்த ஒரு விஷயம் ஈர்த்திருக்கு இதை பத்தி சொல்லியிருக்கக்கூடிய கர்நாடக மாநிலத்தினுடைய சிக்மலூர் எம்பியான சோபா கரண்ட எதையும் சொல்றதுக்கு முன்னாடி அதை முதல்ல கடைபிடிங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க அண்ட் அதே மாதிரி ஆளாளுக்கு இந்த விஷயத்த பெரிய இஷவா கிரியேட் பண்றதுனால பும்ரா இதுக்கான விளக்கத்தை கூடிய சீக்கிரமே கொடுப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது கூடுதலா ஒரு சில பேரு பும்ராவுக்கு சப்போர்ட் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்காங்க பையனுக்கு இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு அதுக்குள்ள எதுக்குப்பா இப்படி கழுவி கழுவி ஊத்துறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் அகைன் அவருக்கு வாழ்த்துக்களை மட்டும்தான் தெரிவிச்சிட்டு இருக்காங்க இன்னும் சில பேர் போட்டோ ரிலீஸ் பண்ணி வாழ்த்துக்கள் சொன்ன எல்லாருக்குமே நன்றி சொல்றது ஒரு தப்பா அப்படின்னு சொல்லி அவங்களுடைய மனக்குறைகளையும் ஷேர் பண்ணியிருக்காங்க நமது சின்னம் விவசாயி போட்டு பாருங்க ஓட்ட அப்புறம் பாருங்க நாட்ட மேலும் பல செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சிக்க நியூஸ் கிளிக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நியூஸ் கிளிக்ஸோட இணைஞ்சிருக்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க